திரௌடருடைய உயிர் ஓய்ச்சான கொள்கை இந்த குமரிக்கண்ட கொள்கை. அதற்கு இதற்கு எங்கெல்லாம் நாம் சான்றுகளை தேட முடியுமோ அதை தேடி பார்க்கின்ற போது முதலில் கிடைப்பவை சமய இலக்கியங்கள். சமய இலக்கியங்கள் என்று சொல்கின்ற அளவு குறிப்பாக மேலை நாட்டு சமய இலக்கியங்கள், சுமேரிய இலக்கியம், பாபிலோனிய இலக்கியம், போனிஷிய இலக்கியம், உகாரிட் என்ற நாட்டினுடைய இலக்கியம், எகிப்திய இலக்கியம், கிரேக்க இலக்கியம், அரபு இலக்கியம், இவையெல்லாம் அந்த வெள்ளத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. ஒரே மாதிரி ஒரே கருத்தை ஒரே கதையை நான் சொன்ன இத்தனை நாடுகளினுடைய இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. அவர்களையும் தாண்டி சமஸ்கிருதத்திலே மனுஸ்மிருதி மனுநூல் என்ற ஒரு நூலிலே இந்த உலகத்தை ஒரு பெருவெள்ளம் அழித்ததற்கான செய்தி வருகிறது. இதற்கு பிறகு நமக்கு தமிழகத்துக்கு நாம் வரும்போது இறையனார் அகப்பொருள் மிக தெளிவாக கூறுகிறது இந்த குமரிக்கண்ட அழிவை பற்றி. அதை தொடர்ந்து வருகின்ற புறநானூறு சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் எல்லாம் அந்த குமரிக்கண்டத்தை அழிவை பற்றி கூறுகின்றன. பகுருளி ஆற்றுடன் பல்மலை அடுத்தது குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. பகுருளி ஆற்று பல மாத மலை தொடர்கள் இருந்த அந்த குமரி கண்டத்தை கொடுங்கடல் கொள்ள கடல் கொண்டது என்று தெளிவாக சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதே கிரையனாராக பொருள் சொல்கிறது. இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பேரரசு எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது குமரிக்கண்டத்தை ஆண்ட பாண்டிய பேரரசு தான் உலகின் முதல் பேரரசு என்பதற்கான சான்றுகள்லாம் தெளிவா இருக்கு. இந்த குமரிக்கண்டத்தில் இருந்த பேரரசு எப்பொழுது நிலை கொண்டிருந்தது? கிமு 20,000 ஆண்டுகளில் குமரிக்கண்டத்திலே பாண்டிய பேரரசு நிலை கொண்டிருந்தது, ஆட்சி செய்தது. இந்த வெள்ளம் எப்போ வந்தது? இந்த இயற்கை பேரழிவு எப்பொழுது நடந்தது? இதை பற்றிய ஆய்வுகள் எல்லாம் இப்பொழுது அறிவியலாளர்களும் ஆழ்கடல் ஆய்வுகளும் அதை முன்னிட்டு நடத்தி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கிமு 18,000 ஆண்டுகளில் இருந்து 12,000 ஆண்டுகள் வரையில ஏறக்குறைய 6,000 ஆண்டு கால அளவில் இந்திய பெருங்கடல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கடலில் மூழ்கி போனது என்பதை இன்றைக்கு அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஆழ்கடலியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நிலவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருந்த நிலப்பரப்பு தான் அந்த குமரிக்கண்டம். இரண்டு மீன்கள் நடுவிலே ஒரு செங்கோல், இதுதான் பாண்டியனுடைய அடையாளம். நீங்கள் மதுரைக்கு சென்றீர்கள் என்றால் அந்த மதுரை தொடர்புடைய நிலையத்தில் உள்ளே நுழையும் போது வலது பக்கத்தில் இரண்டு மீன்கள் ஒரு வளைந்த செங்கோல், அந்த அதுதான் அவங்களுடைய எம்பளம் அடையாளம் நிலைச்சது. இந்த மீன் என்ற அந்த தமிழனுடைய அந்த அடையாளம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. தென்கொரிய நாட்டினுடைய கொடியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று தெரிஞ்சுக்கிறேன். அது ஏறக்குறைய வந்து ஒரு வட்டத்திலே உள்ள பகுதியை அவர்கள் ஒரு அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்பொழுது அடுத்தது போய் பாருங்க. அந்த தென்கொரிய நாட்டினுடைய கொடியினுடைய நாட்டினுடைய அடையாளம் இந்த ரெண்டு மீன், ரெட்டை மீன். இந்த மீன் என்ற சொல்லுதாங்க உலகம் பூரா பரவிருக்கு, எல்லா மொழிகளிலும் இருக்கு. கிமு 1,000-1,500 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமாபுரியில் ஆண்டு அரசுகளுடைய சின்னம் எது என்று பார்த்தால் அந்த ரெட்டை மீனும் அந்த வளைந்த கோபுரம் தான். கிமு 1,500 ஆண்டுகளில் ரோமாபுரியில் இருந்த மன்னருடைய அடையாளம் ரெட்டை மீன், பாண்டியனுடைய இளைச்சலை இருந்திருக்கு. கிரேக்க நாட்டு கதையில பாத்தீங்கன்னா
13 பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு வருது. அந்த பாண்டியன் 1 பாண்டியன் 2 ரெண்டு பேரும் வந்து மிகச்சிறந்த அந்த அரச மரபிலே சிறந்தவர்கள் என்ற குறிப்பு இருக்கு. இப்படி இந்த உலகம் முழுவதும் தமிழனுடைய அரசு, இவன் தமிழன் குடியேற போனா வேலை செய்ய போனா இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போனான் என்று எழுதுவது, பிற்காலத்தில் வணிகத்திற்காக போனான் என்று எழுதுவது, இதெல்லாம் தவறான சிந்தனை. தமிழன் போய் எங்கெங்கெல்லாம் குடியேறினாலும் அங்கெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறான். உலகம் முழுவதையும் ஆண்ட தமிழ் இனத்துக்கு ஒரு ஊரை ஆள்வதற்கு கூட இன்றைக்கு அதிகாரம் இல்லை. உலகம் முழுவதையும் ஆண்ட இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு ஊரை ஆள்வதற்கு கூட இன்னைக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் காலத்தினுடைய மிகப்பெரிய கோளாறு. இதெல்லாம் இந்த குமரிக்கண்டத்தில் இன்றைக்கு அறிஞர் நான் சொல்வதெல்லாம் கதை, தொன்மக்கதை, புராண கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நான் வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிமு 35,000 ஆண்டுகளிலிருந்து 25,000 ஆண்டு வரையில பனிக்காலம் இந்த உலகை சூழ்ந்திருந்ததாக ஆயிரம் அறிஞர்கள் சொல்றாங்க. ஐசிஐன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஐசிஐ பனிக்காலம். இந்த பனிக்காலத்திலே வந்து கடல் எல்லாம் வந்து பனிக்கட்டியாக மாறி போனதுனால மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு, நடந்தே செல்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த பனிக்காலம் கிமு 25 ஓரளவுக்கு முடிவடைந்து அந்த பனி ஒருகல் காலம் கொஞ்சம் கொஞ்சம் தொடங்குது. இந்த பனி ஒருகல் காலத்திற்கு முன்பே குமரிக்கண்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் போயிட்டாங்க. மெக்சிகோ வரையில போயிருக்காங்க, பெருவில் இருக்காங்க, கௌதமாலாவில் இருக்காங்க. அதே மாதிரி இங்க தெற்க கிழக்க கொரியா, ஜப்பான், இன்னும் இப்போது கூட மனிதர்கள் செல்வதற்கு வச்சப்படுகின்றனர். சாலமன் தீவுகள், ஈஸ்டர் தீவுகள், இங்கெல்லாம் தமிழர் எடுத்திருக்காங்க. சாலமன் தீவுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, பசிபிக் கடல்ல இருக்கு. அதுக்கு இப்பொழுது கூட மக்கள் செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். அங்க வந்து பாறைகள்ல சிந்து வழி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சாலமன் தீவுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் இருக்கும், நீங்க தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். இன்னும் அந்த சிலைகளை காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி அங்க போனாங்க? இந்த குமரிக்கண்ட அழிவிற்கு முன்பே போய்விட்டார்கள். இந்த குமரிக்கண்டம் அழிந்த போது கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து, ஒரே நேரத்தில் ஒரே இரவுல அழிஞ்சிட, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிமு 12,000 ஆண்டுகள்ல முற்றிலுமாக அந்த வெள்ள பெருக்கு அழிந்தது. அதாவது பனிஊர்கள் காலம் நிறைவு பெற்றது. இந்த பனிஊர்கள் காலத்துல கடல் நீர் மட்டம் 400-500 அடிகள் வரை உயர்ந்ததாக அறிவியலாளர் சொல்கிறார். இந்த 400-500 அடிகளுக்கு இடைப்பட்ட இடங்கள் இருந்த எல்லா நிலப்பகுதிகளும் கடலில் மூழ்கின. அந்த 400 அடிக்கு மேல இருந்த சில நிலப்பகுதிகள்லாம் அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்தன. அந்த நிலப்பகுதிகள் எதுனா இன்றைக்கு இருக்கிற மொரிஷியஸ், செஷல்ஸ் தீவுகள், மடகாஸ்கர், இங்க கார்சிகா, அமெரிக்கா கைவசம் இருக்கிற அந்த கார்சிகா தீவு, இலங்கை, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இதெல்லாம் ஒரு 10,000-12,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இதெல்லாம் அறிவியல் முறையில இன்றைக்கு அதை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் ஏறக்குறைய தமிழர்கள் இருந்த பகுதிகள், வாழ்ந்திருந்த பகுதிகள்,